வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் தமிழா வில்லேஜ் சேனல். வில்லேஜ் தமிழா வில்லேஜ். வணக்கம் நண்பர்களே, இப்போது வந்து நம்ம துர்கை என்ற ஊருக்கு வந்திருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாடகத்து எல்லையில் இருக்குது இது. பாடகத்து எல்லையில் இருக்கிற அந்த மலையை பற்றி தான் பேச போகிறோம். மலையில் ஒரு கோட்டை இருக்குது, அந்த கோட்டை வந்து செஞ்சி கோட்டைக்கு லிங்க் இருக்குதுன்றாங்க. செஞ்சி ஆண்ட மன்னர் வந்து அதை கட்டணுன்றாங்க. அதை பற்றி நம்ம அந்த வரலாறு வந்து பெரியவங்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அவங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அந்த கோட்டைக்கு போகலாம். வாங்க போய் கேட்கலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் என்ன? கிருஷ்ணன். கிருஷ்ணங்களா? இந்த ஊரில் தான் இருக்கீங்களா? இதே ஊர் தான், போகிறது இதே ஊர் தான், வர்றது இதே ஊர் தான். சரிங்க, இந்த ஊர் பேர் திம்மியன் கோட்டை. சரிங்க, இந்த ஊர் பக்கத்துல வந்து கோட்டை இருக்குது மலை மேல. ஆமா, அந்த கோட்டை வந்து எத்தனை ஆண்டு இருக்காங்க தெரியாது. வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம மலைக்கு போறோம். இப்ப மலைக்கு போயிட்டு அந்த இடத்தை பார்க்கலாம், அந்த கோட்டையை பார்க்கலாம். அது உள்ள எவ்வளவு சுவரசமா இருக்குது அந்த இடத்தை பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம், பார்த்தாதான் தெரியும். வாங்க போகலாம். இப்ப மேல போக போறோம், இந்த மலைக்கு தான் போக போறோம். மேல மேல போயிட்டு அந்த கோட்டையை பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, போகலாம். நண்பர்கள் சாப்பிடுங்க, மேலே வந்ததில் பசி எடுத்துச்சு. காலையில் எடுக்கிறோம் இந்த வீடியோ. சாப்பிட்டு நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். சாப்பிடுங்க நண்பர்கள். நண்பர்கள் இப்போ மேலே வந்துட்டோம், ரொம்ப பயங்கரமான பசி. காலை டைம் ஆயிடுச்சு. சரி, உட்காந்து எங்கேயே சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு இப்போ மேலே போயிட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். நண்பர் பார்த்தீங்கன்னா, அது முன்னாடி இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது மேலே. இதை வந்து அவங்க சொன்னது சக்தி அம்மா கோயில்னு. இது வழியாக தான் மேலே போனோம் அப்படின்னாங்க. அதே போல் மேலே வந்திருக்கோம். இப்படியே போகலாம், வாங்க. இப்படி தான் பாதை போ. நண்பர்களே பாருங்கள், இப்போ மேலே நம்ம கோட்டை கிட்ட வந்துட்டோம். இதுதான் கோட்டை. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம், மேலே எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க போகலாம். கோட்டையை பார்த்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு கோட்டையை பார்க்கலாம். வாங்க, இது முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம் மேலே. அதுக்கு மேலே போகணுன்னா நம்ம இந்த சந்து வழியை தான் போகணும். இதோ கோட்டைக்கு போகிற வழி மேலே. இப்படியே போயிட்டே இருக்கலாம். வாங்க, நண்பர்கள பாருங்க. இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் இதுதான் வழி. இது இந்த வழி, இந்த வழி வழியாக மேலே வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. கோட்டை உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சுற்றி கோட்டை சுவர் இருக்குது. அது சுவரில் சுற்றி இருக்குது. நம்ம கோட்டை உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க. குளம் போல் ஒன்று இருக்குது. இது வந்து அந்தாண்ட சுவரை கட்டி இங்கே குளமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. தண்ணி தேங்கிறது என்னன்னு தெரில. பாருங்கள், பெரிய தொட்டி இருக்குது. அந்தாண்ட சுவர் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக தொட்டி இருக்குது, துந்துட்டு இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக வெறும் மரமாகவே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அப்படியே போகலாம். வாங்க, போயிட்டு பார்க்கலாம். நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். வாங்க, இது இதுதான் கோட்டை உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். போயிட்டு பார்க்கலாம். ஒரு வழி இருக்குது, அந்த வழியை போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். நண்பர்களே, இதான் கோட்டையுடைய என்ட்ரன்ஸு. இதை நம்ம போய் பார்க்கலாம். இது என்னவோ இருக்குது, இதை போயிட்டு பார்க்கலாம். வாங்க, அது என்னன்னு.
இதுக்குள்ள ஒரு பாதை போகுதுங்க, இது எங்க போகுதுன்னு தெரியல. இது உள்ள போயின்னு இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்குள்ள போல, இது இவ்வளவுதான். இதுக்குள்ள கீழே போகுது என்ன தெரியல. எல்லாம் இடிஞ்சு விழுந்து துண்டுட்டு இருக்கு. நண்பரை பாருங்க, எங்க போது வழி. ஆனா ஏதோ பதுக்கி வைக்கிறதுக்காக அந்த காலத்துல செய்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னது செஞ்சிக்கும் இதுக்கும் லிங்க்கு வழி என்னது உள்ள சுரங்கப்பாதை போகுது அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லி வச்சுதான். அதுதான் இது சொல்றாங்க சுரங்கப்பாதை. இது சுரங்கப்பாதைன்னு நமக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு வழி போகுது உள்ள, அது தெரியுது. இதுக்குள்ள எங்க போகுதுன்னு தெரியல. வாங்க நண்பர்கள், அப்ப நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். நண்பர்ல பாருங்க, இப்ப ஒரு லாக் எல்லாம் வச்சிருப்பாங்க போலது. அது இந்த லாக் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு லாக் போட்டிருப்பாங்க போலது. அது சரி, வாங்க நண்பர், நம்ம இப்பயே போகலாம். இப்படி என்ன இருக்குன்னு தெரியல, இப்படி போயிட்டு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியுது, இது படி போல இருக்கு, படி. ஆனா ஆனா ஒரு ரெண்டு ஸ்டெப் தான் இருக்கு, அதுக்கு கீழே வந்து நம்ம போக முடியாது. ஒரே பள்ளமா இருக்கு. சரி, நம்ம வேற வழி ட்ரை பண்ணலாம். பாருங்க, நம்ம இதான் என்ட்ரன்ஸ் வந்தேன் நானு. பார்த்தா இதுக்கு மேல வந்து இறங்க முடியல. இதுக்கு மேல இவ்வளவுதான் படி. எதுக்கு இப்படி பள்ளமா செய்யறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அழிஞ்சிச்சு நானும் தெரியல. நம்ம வாங்க வேற வழி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க போகலாம் நண்பர்ல. வாங்க, ஒரு வழி இருக்குது, உள்ள போகலாம். உள்ள போயிட்டு பார்க்கலாம், இறங்கத்துக்கு வழி இருக்கானு. வாங்க போகலாம். பாருங்க, கோட்டை உள்ள வந்திருக்கோம். இது நிறைய வந்து எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. செவரில் வந்து இப்போ எல்லாம் செதைஞ்சு போயிருக்கு. இது வந்து கோட்டை வந்து காலத்தால் அழியாத ஒரு முக்கியத்துவம். இந்த வரலாறு வந்து இந்த கோட்டை வந்து அந்த வரலாறு வந்து இன்னும் வெளியே வந்து சரியா தெரியல. எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருக்கு. பழைய காலத்து ராஜாக்கள் கட்டின கோட்டை வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் துருகா இந்த கிராமத்து பக்கத்தில் பாடகர் இந்த வில்லேஜ் உடைய சேர்ந்ததாக இருக்கு இந்த மலை. அந்த மலையினுடைய கோட்டையில் தான் நம்ம நின்று இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு மூணு சந்த இருக்கு. அதை எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது பார்க்க முடியாத ஒரு இடம் இது. வெளி உலகத்துக்கு தெரிய தெரியாத ஒரு இடம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செங்கல்லாம் வந்து சின்ன சின்ன செங்கல். இந்த செங்கல்லாம் வந்து பாருங்க, இதெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்பயும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்பயே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சிவகத்தை இடிஞ்சு செஞ்சு செதைச்சு போயிருக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே போகலாம். இப்போ போனோம் அண்ணன் வந்து தடுப்பு சோரில் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து மலை சருவல் தான் அது. இப்போ படி ஒன்று நேரம் போயிட்டு வாங்கலாம். வாங்க போகலாம். இது மேல போலாம், மேல போயிட்டு பார்க்கலாம். நண்பர்ல பாருங்க, இப்ப நம்ம மேல இருக்கோம். மேல வந்து மேல் தலை போட்டிருக்காங்க. இந்த மேல் தலை வந்து ஃபுல்லா செங்கல் தான் கட்டியிருக்காங்க. அப்படியே ரவுண்டா செங்கல் தான் கட்டியிருக்காங்க.
நண்பர் பாருங்க, இங்க ஒரு குளம் போல ஒன்று இருக்கு. இது தண்ணி தேங்கிறதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த குளத்தினுடைய சுவரே வந்து ஒரு 4 அடி 5 அடி இருக்கும் அகலம். பாருங்க, அதுக்கு உள்ளதான் வந்து அந்த உள்ள குளம் போல இருக்கு. இது தண்ணி தேங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க போல ராஜாக்கா. அதனுடைய இப்போ எல்லாம் வந்து உள்ள அழிஞ்சு எல்லாம் மரமா வளர்ந்துன்னு இருக்கு. அந்த டவர் மட்டும் இன்னும் அழியாம இருக்குது. பாருங்க, உள்ள வந்து செங்கல்ல கட்டியிருக்காங்க, வெளியே வந்து கருங்கல்ல கட்டியிருக்காங்க. நண்பரை பாருங்க, இதுதான் தடுப்பு சுவர் ஃபுல்லா கட்டியிருக்காங்க. இந்த தடுப்பு சுவர் கட்டுறதுக்கு வந்து இந்த பாறையிலே வந்து இந்த கடகால்லாம் போடுவாங்கல்ல, அந்த கடகால் போல இதெல்லாம் குஞ்சி வச்சிருக்காங்க. பாலம் போல தெரிஞ்சு பாருங்க, அப்படி குஞ்சி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல வந்து இந்த சுவர் எழுப்புறதுக்கு வந்து கட்ட காணும். இது வரைக்கும் பாருங்க, அந்த காலத்துல வந்து இதுலயே வந்து சுவர் கட்டின்னு வந்திருக்காங்க கொந்திக்கின்னு. இப்படியே பாத்தீங்கன்னா இங்க ஒரு பள்ளம் போல தெரியுது. இந்த பள்ளம் வந்து மலையில இருந்து வர தண்ணி எல்லாம் வந்து இதுல விழுந்து அந்த ஒரு குளம் இருக்கு. இந்த மலையில இருந்து வர தண்ணி எல்லாம் இதுல விழுந்து அந்தாண்ட குளம் இருக்கு. அந்த குளத்துல போயிட்டு தேங்குறா போல பண்ணிருக்காங்க. பாருங்க, தண்ணி அப்படியே போட்டு உள்ள விழும். எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. சரி நண்பர்களே, இப்ப வாங்க நம்ம அடுத்த இதுக்கு போலாம். இதெல்லாம் தடம் பதிச்சிருக்கான்னு பாக்கலாம். அதையும் பார்த்துட்டு இன்னும் என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். வாங்க நண்பர்களே போலாம். நண்பர்களே பாருங்க, இங்க ஒரு தொட்டி போல கட்டியிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. இதுவும் தண்ணி விழுறா போல சர்வெல்லாம் வச்சிருக்காங்க. இதுவும் ஏதோ தண்ணி விழுறதுக்குன்னு நினைக்கிறேன். இந்த சுவர் எல்லாம் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இதே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோட்டை சுவர். கோட்டை சுவர் எல்லாம் வந்து வெளியே தடுப்பு சுவராக கட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே தான் வந்து கோட்டையே இருக்கு. பாருங்க, இந்த கோட்டை சுவர். அது இந்த சுவர் வந்து குறுக்க இடிச்சிருக்காங்க. எதோ இடிஞ்சு செதஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சுவரே வந்து 3 அடி இருக்கும் அகலம். இதில் பாருங்க, சுண்ணாம்பு வச்சு கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் அந்த வெள்ளம் இதெல்லாம் கலந்து கட்டுவாங்கன்றாங்க. ஏதோ கலந்து செங்கல் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருங்கல் வச்சுருக்காங்க. மேலே செங்கல் இருக்குது, உள்ள வந்து கருங்கல் இருக்கு. பாருங்க, இந்த கருங்கல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்னும் ஓட்டிக்கினே இருக்கு. பாருங்க, மேலே அப்படியே தொங்கிக்கின்னு இருக்கு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. சுவர் வந்து சுற்று சுவர். இந்த சுற்று சுவர் வந்து 10 அடி இருக்கு. 10 அடி அகலம். 10 அடி அகலம் வச்சு இந்த சுற்று சுவர் கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையை சுற்றி இருக்கு. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஃபுல்லாக கருங்கல் தான், ஃபுல்லாக கருங்கல் தான் வச்சு கட்டியிருக்காங்க. வாங்க நண்பர்களே, இப்படியே போகலாம். இப்படியே இது கோட்டையை சுற்றின்னு போல பாருங்க. இந்த சுவரில் வந்து சந்து வச்சிருக்காங்க. இந்த கேப்பெல்லாம் வந்து இங்கிருந்து வந்து அந்தாண்ட தெரியுது ஹோல்ஸ். இங்கே பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படி ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சந்து வந்து இந்த 10 அடி சுவர் இருக்கு. அந்த 10 அடி சுவரில் வந்து அந்தாண்ட தெரியுது. இது அப்படியே வரிசையாக வச்சிருக்காங்க. இதை பாருங்க, இது நல்லா தெரியுது பாருங்க. பாருங்க, சுவரில் வந்து எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் இருக்கு, சந்து இருக்கு. வாங்க போகலாம். நண்பர்களே, இப்போ இந்த கோட்டை வந்து இதனுடைய பேர் வந்து திம்மையம் கோட்டையாம். அந்த பெரியவர் ஒருத்தர் சொன்னாரு, கீழே இருக்கிறது இந்த கோட்டைக்கு பேரு திம்மையம் கோட்டைன்றாரு. அவர் அவருடைய அனுபவத்துல வந்து இந்த கோட்டையுடைய பேரை சொல்றாரு. இது வரலாறு என்ன சொல்றது தெரியல. இது வந்து செஞ்சி கோட்டையும் இதுவும் வந்து லிங்க்ல இருக்குதுன்றாங்க. கீழே ஒரு சுரங்கப்பாதை போகுதுன்றாங்க.
இது வந்து மக்களால சொல்லப்படுது நண்பரே இது வந்து யாரை நம்ப கூடியதா தெரியல அதுல உள்ள ஒரு சுரங்கப்பாதை ஒன்று இருக்கு அந்த சுரங்கப்பாதை வந்து கீழே போகுது செஞ்சி கோட்டை வரைக்கும்ன்றாங்க அதெல்லாம் வந்து செஞ்சி கோட்டை வரைக்கும் போதா போலியான்ட்டு நம்மளால சொல்ல முடியாது அது வந்து வரலாறு தான் சொல்லணும் நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய நோக்கம் என்னவா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்